ஹன்சிகாவின் லவ் ஷாதி டிராமா இன்றைய காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். நான் செஞ்ச தப்ப தயவு செஞ்சு நீங்க பண்ணிடாதீங்க. என் தம்பியோட அஜாக்கிரதையினால 2 லட்சம் வரைக்குமே என் தம்பி எழுந்திருக்காரு, அதுவும் ஆன்லைன் மூலியமா அப்படிங்கறத ஒரு அவேர்னஸ் வீடியோவா இமான் அண்ணாச்சி ஷேர் பண்ணியிருக்காரு. இமான் அண்ணாச்சியை பத்தி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். அவரோட ஸ்லாங்குக்கே இங்க பல பேரும் பயங்கர ஃபேனா இருக்காங்க. சன் டெலிவிஷன்ல குட்டி சுட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஷோவை குழந்தைங்களை சிரிக்க வைக்கிறதுக்காகவே நடத்திட்டு வந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா நிறைய பட வாய்ப்புகளுமே அவருக்கு கிடைச்சு பல்வேறு படத்துல காமெடி ரோல்ஸ்லயுமே நடிச்சிட்டு இருக்காரு. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல நல்ல ஒரு பிஸி மேனா வளம் வந்துட்டு இருக்காரு. எதிர்பாராத விதமா 2 நாளைக்கு முன்னாடி அவருடைய தம்பியோட போனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கான். யூஸ்வலா நிறைய மெசேஜஸ் அவருடைய போன்ல வரும் அப்படிங்கறதுனால அது எல்லாத்தையுமே தான் இக்னோர் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காரு. ஆனா யாரோ தன்னோட அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் பார்த்த உடனே அது யாரு, யார் அந்த அமௌண்ட்டை சென்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜில் ப்ரொவைட் பண்ணியிருந்த அந்த லிங்கை தான் டச் பண்ண அப்படின்னும், டச் பண்ணதுக்கப்புறமா அது இன்வாலிடாக இருந்துச்சு அப்படின்னும், ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக ஃபோன்லேருந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்கிறத நோட்டீஸ் பண்ணியிருந்திருக்காராம். ஸோ இதை பார்த்த உடனே தன்னோட பிள்ளைங்க கிட்ட போய், இது என்னப்பா ஆப் எல்லாமே இன்ஸ்டால் ஆகுது, அப்படியே பார்க்கறதுக்கு நம்மளோட பேங்க் ஆப் மாதிரி இருக்குல்ல அப்படின்னு குழந்தைங்க கிட்ட கேட்டு இருந்திருக்காரு. அந்த குழந்தைங்களுமே, ஆமாப்பா சம்டைம்ஸ் பேங்க்ல இருந்து இந்த ரிப்போர்ட்காக கூட ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க, அப்படி கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு பதில் சொல்லியிருந்தாங்களாம். ஸோ அதையுமே நம்பி இமான் அண்ணாச்சியோட தம்பி கொஞ்ச நேரம் பொறுத்திருந்தார் அப்படின்னும், அந்த ஆப் வந்து முழுமையா இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமா தன்னோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ண சொல்லிச்சு அப்படின்னும், இவருமே அவங்க கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஆப்ல ப்ரொவைட் பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னும், பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷத்துல அவருடைய அக்கௌண்ட்ல இருந்து பணம் எல்லாமே இன்னொருத்தருக்கு சென்ட் ஆகிட்டே இருக்கு. அவருடைய பணம் ஆட்டோமேட்டிக்கா எந்த ஒரு ஓடிபியுமே கேட்காம இன்னொருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு சென்ட் ஆகுறத அந்த சமயத்துல நோட்டீஸ் பண்ணியிருந்திருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா 1903 அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு கால் பண்ணி தன்னுடைய கார்டை பிளாக் பண்ணவும் சொல்லியிருக்காரு. ஆனா பிளாக் பண்ணதுக்கு அப்புறமா கூட கண்டினியூஸா இன்னுமே பணம் போய்கிட்டே தான் இருந்திருக்கு அப்படின்னு, கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் வரைக்குமே அவர்கிட்ட இருந்த பணம் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. சரி இப்படியே இருந்தா வேலைக்காகாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இமான் அண்ணாச்சியோட தம்பி உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. அப்போ அவருடைய அக்கௌண்ட்ல இருந்து பணம் போக ஆரம்பிச்சு 24 மணி நேரம் கூட பூரணமா ஆகல அப்படிங்கறதுனால போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் ரெஜிஸ்டர் பண்ண கம்ப்ளைண்ட்டுமே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னும், கண்டிப்பா உங்களுடைய பணத்தை நாங்க திரும்ப தரோம் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வாக்கு கொடுத்திருக்காங்களாம். சோ இமான் அண்ணாச்சி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, என் தம்பி பண்ண இதே தப்ப என் தம்பியோட அலட்சியத்தினால இதெல்லாமே நடந்துருச்சு, யூஸ்வலா இதெல்லாமே நடக்காது, ஆனா எதிர்பாராத விதமா அவங்க கிட்ட இருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்குமே ஆன்லைன்ல எழுந்திருக்காரு. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா தயவு செஞ்சு 1903 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க தொடர்பு செஞ்சு உடனே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க விவரிங்க, அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு இமான் அண்ணாச்சி ஒரு அவேர்னஸ் வீடியோவாகவே ஷேர் பண்ணியிருக்காரு. தனக்கு ஏற்பட்ட இந்த கஷ்டத்தை நினைச்சு ஃபீல் பண்ணாம மற்றவங்க அஃபெக்ட் ஆகிடக்கூடாதே அப்படிங்கிறத மற்றவங்களுடைய நன்மை கருதி இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. சுத்தமா பிடிக்காது அந்த திருநெல்வேலி தமிழ பேசாரே, இது இவர் அண்ணாச்சி மாதிரியே பேசுறாரு பாத்தியா, இப்படி சொல்றாங்களே இதுதான் அந்த அடையாளம். இந்த படத்துல நான் கதைநாயகன் நினைச்சிருக்கேன், அடுத்த படத்துல மீண்டும் காமெடியனா தான் நடிப்பேன். இடைவெளியில் என்ன நடக்குங்கிறத நகைச்சுவையாக சொல்லியிருக்காரு. அது கதையோடு சம்பந்தப்பட்ட இது, நான் ஒரு சின்ன அது ஒரு குட்டி கதை பார்த்துருந்தேன் அதுவும். ஆனால் அந்த ஒரு காட்சி கண்டிப்பாக தியேட்டரில் வந்து ஒரு சின்ன கைத்தட்டு இல்லை ஒரு சின்ன புன்முறுவல் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்றத நம்பலாம். விஜய் கூட நடிச்சாச்சு, தனுஷ் கூட நடிச்சாச்சு, ஸோ அந்த வகையில் அடுத்ததாக எந்த நடிகர் கூட நடிக்க உங்களுக்கு ஆசை? குறிப்பாக எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். பெரிய பெரிய நடிகர்கள் படங்களில் வந்தாச்சுனாலே அதனுடைய மாஸ் வேறு மாதிரி தான். எல்லோருக்குமே வந்து ஒரு புகழ் பெற்றவர்கள். இப்போ நான் வந்து நடிக்காத
கொஞ்சம் முன்னணி நட்சத்திரங்கள் அப்படின்னா சூர்யா சார் கூட நடிச்சிட்டேன், ஜீவா சார் கூட நடிச்சிட்டேன், சிவகார்த்திகன் சார் கூட நடிச்சிட்டேன், தனுஷ் சார் கூட நடிச்சிட்டேன், விஜய் சார் கூட நடிச்சிட்டேன். இப்போ நடிக்காத ஆட்கள் யார் அப்படின்னு கேட்டால் நான் அஜித் சார் கூட ஒன்றும் நடிக்கல, ஆர்யா சார் கூட, ஜெயம் ரவி சார் கூட நடிக்கலை, ரஜினி சார் கூட நடிக்கலை, கமல் சார் கூட நடிக்கலை. இவ்வளோதான் ஒரு ரொம்ப, அதாவது அதுக்காக மற்றாளுக்களெல்லாம் நான் ஒரு லிஸ்ட்டில் விட்டுட்டேன்னு சொல்லிடுறாங்க. எனக்கும் ஒரு ஆசை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ரஜினி சார் அப்படின்னா அவர் வந்து ஸ்டார், அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதை தாண்டி ரஜினி சாரையும் நம்ம அஜித் சாரையும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, படப்பிடிப்பை தாண்டி எல்லோரும் கூட ரொம்ப ரொம்ப கேஷுவலாக பேசி பழகி அவங்களுக்கு பிரியாணிலாம் செஞ்சு கொடுப்பாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க. நம்ம அஜித் சார்லாம் பிரியாணியே கிண்டியே, ரஜே வாங்கங்க உட்காருங்க நானே பிரியாணி உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லுவாராம். அவர் கையில் ஒரு நாள் பிரியாணி சாப்பிடணுன்னு ஒரு ஆசை இருக்குது. ரஜினி சார் வந்து சமீபத்தில் இதுக்கு முன்னால் ஒரு ரெண்டு படத்துக்கு முன்னால் ஒரு படத்துக்கு வந்து என்னை அவர் வந்து அறியும், நம்ம அந்த குழந்தைகளெல்லாம் வச்சு பண்ணுற இமான் அவரை நம்ம படத்துக்கு போடுவோம் அப்படின்னு சொன்னாரா. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பாவம், இது இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரில, அது எப்படியோ கொஞ்சம் கை மாறி வேறு பக்கம் போயிட்டு நம்ம கேஎஸ் ரவிக்குமார் சாரே நேரில் சந்திக்கும்போது என்கிட்ட சொன்னார், அந்த படத்தில் வந்து நீங்கள் தான் நடிக்கிறதா இருந்துச்சு என்னாச்சு. கேஎஸ் ரவிக்குமார் சாரே சொல்லியிருக்காரு, இன்னொரு அடுத்த படத்துலலாம் என்னாச்சு, ஒரு பெரிய ஹீரோ வச்சு பண்ண போகிறோம், த்ரோட்டாக காமெடி, அது உங்களை தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட நிறைய இயக்குநர்கள் சொல்லியிருக்காங்க, அமீர் சார் சொல்லியிருக்காங்க என்னாச்சு, ஏன்னா அவர் கூட வந்து அமீர் சார் கூட வந்து இப்போ பேரன்பு கொண்ட பெரியவர்களே அப்படின்னு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த படம் முடியும் தருவாயில் இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து சாதித்தவர்கள், சாதித்தவங்க வாயால் வந்து அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது அப்போ கடவுள் நம்மக்கிட்டேயும் கொஞ்சம் கூட நடிக்கிற திறமையை தந்திருக்கார் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு ஆத்ம திருப்தி. சினிமாவுக்குள்ளே வந்தோம், இத்தனை பேர்கிட்ட வந்து நல்ல பேர் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்ற நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் வளர்ந்துட்டு வர்ற நிறைய ஹீரோஸ் கூட நடிச்சிட்டீங்க, அறிமுக நாயகர்களாக இருக்கட்டும், சிவகார்த்திகேயன், ஜீவா, விஷால், கார்த்தி மாதிரி ஒரு பெரிய மாஸ் ஹீரோஸாக இருக்கட்டும், எல்லாரும் கூடவும் நடிக்கிறீங்க, யார் உங்களுக்கு பிடிக்கும்? விஜய் சாரையும் சொல்லுவாங்க, தனுஷ் சாரையும் சொல்லுவாங்க, யார்கிட்டையுமே அதிகமாக பேச மாட்டார், அமைதியாக தான் இருப்பார் அப்படின்னு. ஆனால் என்கிட்ட விஜய் சார் ஆகட்டும், தனுஷ் சார் ஆகட்டுமே, தனுஷ் சார் வந்து ஒரு ஷூட்டிங் ஒரு ஷாட் முடிஞ்ச உடனே அண்ணாச்சிங்க அண்ணாச்சி வர சொல்லுப்பான், அந்த சேரத்துக்கு போடுப்பேன், எல்லாருமே சுற்றி அவர் ஒரு ஏதாவது கேட்பாரோ போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருப்பாங்க. எனக்கு மட்டும் ஒரு சேர் எடுத்து போட்டு உட்கார், அப்புறம் சொல்லுங்க அண்ணாச்சி, ஏ போன வாரம் அவங்க சொல்லுங்கன்னு சொல்லுங்கள், அப்பா சார்ஜே கிடையாது அப்படி சிரிச்சு தெரியுமா. அதே மாதிரி சரியாக கரெக்டாக ஒரு மணி பிரேக் விடுது அப்படின்னா அண்ணாச்சிப்பா அண்ணாச்சி ஒரு சொல்லுங்க, அண்ணாச்சி நம்ம கூட சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு அண்ணாச்சியை கூப்பிட்டு, இல்லை சார் பரவாயில்ல நீங்கள் சாப்பிடுங்க சார், நம்ம எனக்கு சாப்பாடு அங்கே ஒரு கேரியர் தனியாக வச்சுருக்காங்க சார், நான் சாப்பிட்டுக்கிறேன். அவர் சாப்பிட்றதே எவ்வளோ சாப்பிடுவார்னா அதெல்லாம் தயவு செய்து இது வரைக்கும் வெளியே சொல்லக்கூடாது. இருந்தாலும் நான் பக்கத்துலேருந்து பார்த்ததுனால தனுஷ் சார் வந்து அதிகபட்சம் சாப்பிட்றதே வந்து இவ்வளோ தான். இந்த உண்மையை நீங்கள் எங்கே பண்ணாலும் தனுஷ் சாரை பற்றி தெரியாத ஒரு உண்மை என்னென்னா மொத்தமே இவ்வளோ தான் சாப்பிட்றாரு. இப்படி சாப்பிட்டா உடம்பு எப்படி சார் தேரும் அப்படின்னு சொன்னால் நம்ம இல்லை நினச்சி அவ்வளோ தான் போதும், இவ்வளோவில் நானே இவ்வளோவில் இருக்கேன், அதில் குடல் இவ்வளோவில் தான் இருக்கும், அதுக்குள்ளே இந்த சோறு போய் உட்காந்த போதாதா அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக இருப்பார். இது மற்றவங்க சொன்ன விஷயங்கள் அதில் அந்த இடத்துல நமக்கு இதில் உடப்படுது. விஜய் சார் பாருங்களேன், யார் கூடயுமே பேச மாட்டார் அப்படின்னா சொல்லுவாங்க, சான்ஸே கிடையாது. விஜய் சார் வந்து இப்படி சிரிப்பாரா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்குலாம் என்கிட்ட பேசும்போது சிரிச்சிருக்கார். அதே மாதிரி பயங்கர ஹெல்ப்பிங் மைண்ட், ஆமாம் யாராவது அப்படியே ஒன்று அமைதியாக வாட்ச் பண்ணிட்டே இருப்பார். ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, ரொம்ப ஒரு முடியல, உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னால் அவரை மட்டும் தனியாக கூட்டு போய் யாருக்குமே தெரியாமல் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு வந்தல, அந்த விளம்பரத்தை விரும்பாத ஒரு மனிதர். இதெல்லாம் நான் கொஞ்சம் அவர் கூட நெருங்கி இருக்க போய் எனக்கு தெரிந்த விஷயங்கள். மற்ற எல்லா நடிகர்களுமே என்ன ஹன்சிகாவின் லவ் ஷாதி டிராமா இன்றைய காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். ஜீவா கபடி பிளேயர்